அரை கிலோ சிக்கன், மோர் ஒரு கப்பு, மைதா ஒரு கப்பு, அரை கப்பு கார்ன்ஃப்ளவர் பவுடர், ஒரு முட்டை, அரை ஸ்பூன் தனியா பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், உப்பு தேவையான அளவு, பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூனு, சீரகத்தூள் கால் ஸ்பூன். இப்போ நம்ம இந்த மோரில் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்ச மிளகுத்தூள்லேருந்து கொஞ்சம் மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு, மிளகாத்தூள் அரை ஸ்பூனு, தனியாத்தூள் அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மைதா இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம சிக்கனில் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம 6 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. 6 மணி நேரம் ஊற வச்சாதான் இது டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 2 மணி நேரமாவது இதை ஊற வைக்கணுங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மணி நேரம் வச்சதான். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பவுலில் நம்ம எடுத்து வச்ச மைதாவை இதில் சேர்த்துடலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு, பேக்கிங் பவுடர், தேவையான அளவு உப்பு, மீதமுள்ள அந்த மிளகுத்தூள், மிளகாய்த்தூள். இப்போது இதை நல்லா நம்ம கையில் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதுலேருந்து சிக்கன் எடுத்து முதல்ல நம்ம கலந்து வச்ச மாவில் போட்டுடலாம். நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி மாவு அதில் நல்லா ஒட்டுற அளவுக்கு பண்ணுங்கள். இப்போ அது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மாவு ஒட்டிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம முட்டையில் குக் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் இதை நம்ம மாவில் போட்டு கோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் ரெடி பண்ணி பிளேட்டில் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் எண்ணெயை சூடு பண்ணி காய வச்சு வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய். இப்போ நம்ம சிக்கன் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்க சிக்கன் எல்லாத்தையும் வறுத்துடலாம். ஃப்ரைட் சிக்கன் செஞ்சு முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இந்த சிக்கன் நல்லா வெந்திருக்குங்க பாருங்க, சூப்பராக இருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. உள்ள நல்லா ஜூஸியாகவும் இருக்கு, மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனல் அபிராமிஸ் லைஃப் ஸ்டைலாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.